மலர் டீச்சர்னாலே நமக்கு ஞாபகம் வருது சாய் பல்லவி தாங்க. அவங்க இந்த லாக்டவுனில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்க கசினோட மேரேஜில் போய் ஒரு கலக் கலக்கியிருக்காங்க. என்னடா ரொம்ப நாளாக நம்ம சாய் பல்லவி ஆளவே காணோம் இந்த லாக்டவுனில் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ரீசெண்டாக ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காங்க, அவங்க ரிலேட்டிவ்ஸோடலாம் அவங்க ஒன்றா இருக்க மாதிரி ஒரு ஃபன்னான ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காங்க. அவங்க ஜீன்ஸ் போட்டு ஒரு ஸ்லீவ்லெஸ் போட்டு ஒரு ஃபோட்டோ ஒன்று போஸ் அதாவது போஸ்னே சொல்ல முடியாது, ஒரு காமெடியாக ஒரு ஃபன்னான போஸ்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த லாக்டவுனில் ஒன்றும் பண்ணல, அவங்க கசின் மேரேஜில் போய் கலந்துக்கிட்டு அவங்க ஃபேமிலியோட ஒரு ஃபன் ஒன் பண்ணியிருக்காங்க. அவங்க ஃபேமிலியோட எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் இன்ஸ்டாகிராமில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது சோசியல் மீடியாவில் நல்ல ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. லாக்டவுனில் எல்லாருமே ஒரு ஒரு விஷயம் பண்ணுற மாதிரி பிக் பாஸ் சீசன் 4 வந்து நம்ம ஜித்தன் ரமேஷ் அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, தன்னோட நெப்யூ அவர்களோட சேர்ந்து ஒரு சம குத்தாட்டம் ஒன்று போட்டிருக்காரு, அதையும் இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காரு. அவர் பண்ணியிருக்க அந்த ஃபன்னான ஒரு விஷயம் வந்து சோஷியல் மீடியாவில் அதுவும் ஒரு ட்ரெண்டாக போயிட்டுருக்கு. ஏன்னா அதுக்கு முன்னாடியே அவர் வந்து கொரோனாக்காக அவர் செஞ்ச அந்த உதவியாக இருக்கட்டும், வீட்டில் அவர் மாப்பு வச்சுக்கிட்டு ஆன அந்த டான்ஸாக இருக்கட்டும், எல்லாமே எப்படி வைரலாக போச்சோ அதே மாதிரி அவர் ஆன இந்த டான்ஸும் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. இதுக்கு ரியோராஜ் அவர்களும் போய் கமெண்ட் ஒன்றை போட்டிருக்காரு, அண்ட் அறந்தாங்கி நிஷா அவர்களும் போய் அவங்க கமெண்ட்டை போட்டிருக்காங்க. வா சுல்தான் வா அப்படின்னு ரியோராஜ் அவர்கள் அவங்க கமெண்ட்டை தெரிவிச்சிருக்காங்க. இதுவும் சோசியல் மீடியாவில் நல்லா ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லைங்க, நம்ம மதுரை மண்ணோட சிங்கம் காமெடி நடிகர் பரட்டா சூரிய அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, இன்றைக்கி ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காரு. அதில் எப்பயும் போல் தாடியெலாம் அதிகமாக வச்சுக்கிட்டு அவர் செம்மையாக ஒரு லுக்கில் இருக்கார். அதில் அவர் என்ன போட்டிருக்காரு அப்படின்னா, இயல்பு நிலைக்கு திரும்பவும் விரைவாக அனைவரும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. கவலையே படாதீங்க, எல்லாரும் இந்த லாக்டவுன் வந்து கண்டிப்பாக இயல்பு நிலைக்கு திரும்பிடும் அப்படின்னு சொல்லி ஒரு வேற ஒரு அவதாரம் எடுத்திருக்காரு. இப்போ ஹீரோ வேறு ஆகிட்டார் இல்லையா, ஸோ இந்த அவதாரம் அவருக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதுவும் வந்து இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் நல்ல ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும்.